நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஏன் கூட கலந்துரையாடுவதற்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் நதியா. அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது தாக்குதல் ஏற்படுத்திருக்காங்க, என்ன நடந்துச்சு? அமெரிக்காவில் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவிருக்கு. 2024 அதிபர் தேர்தல் நடைபெறவிருக்கு. அதில் வந்து ரிபப்ளிக் கட்சி சார்பாக டொனால்ட் ட்ரம்ப்பும் டெமோக்ராட்டிக்ஸ்லேருந்து இப்போதைய அதிபராக இருக்க ஜோ பைடனும் போட்டி போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம ஊர் மாதிரி கிடையாது, அங்கே வந்து அதிபர் தேர்தல்னால அதிபர் தேர்தல் தான் அவங்க தான் மினிஸ்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மாகாணங்கள் ஒவ்வொரு மாகாணத்துலையும் தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து அங்கே என்ன நடைமுறை இருக்குன்னா, இப்போ ரிபப்ளிக் கட்சினா அந்த கட்சிக்குள்ளே யார் போட்டிடுறாங்க அதிபர் பதவிக்கு அப்படின்னு அதுக்கு தனியாக ஒரு போட்டி நடக்கும். ஒவ்வொரு மாகாணமாக போயிட்டு அவங்க போட்டி போடுவாங்க. அதே மாதிரி டெமோக்ராட்டிக்கில் நடக்கும், அப்படி ஒரு நடைமுறை உண்டு. அது போக கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரே மேடையில் நின்று பேசி அந்த ஷோஸை வந்து நடத்துவாங்க. அந்த மாதிரி பிரச்சாரங்கள் தான் அதிகமாக நடக்கும். மக்கள்கிட்ட அவங்களுடைய திட்டங்கள் கொள்கைகள் அதெல்லாம் பேசுவாங்க. அது வந்து ஒரு ப்ராக்டிஸ். அந்த மாதிரி ஒரு பிரச்சார கூட்டம் பென்சில்வேனியாவில் நடைபெற்றுருக்கு. அந்த கூட்டத்தில் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து துப்பாக்கி சூடு ஏற்பட்டிருக்குது. சத்தத்தை கேட்டவுடனே எல்லோரும் பதறியிருக்காங்க. ஒரு 6 குண்டுகள் வந்து ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக முதல்ல ஒரு 4 குண்டு, அடுத்தபடியாக ஒரு 2 குண்டு ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு குண்டு வந்து ட்ரம்ப் அவருடைய வலது காதில் உரசிட்டு போயிருக்கு. இந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த மேடையிலேருந்து ஒரு 450 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கட்டடத்துலேருந்து AK-15 ரக துப்பாக்கியை வச்சு ஒருத்தர் சுட்டதாக சொல்லப்படுது. அதில் வந்து பார்வையாளர்களிடந்து ஒருத்தர் தலையில் போட்டிருக்குது ஒரு குண்டு, அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. 2 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு காதல் அடிபட்டிருந்தது. அவங்கள வந்து உடனே அந்த அவருடைய பாதுகாவலர்கள்லாம் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மலாக இருக்கார். ஸோ இப்போதைக்கு அவருக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து இந்த சமூகம் நடைபெற்று. தாக்குதலை நடத்தியது யார், எதுக்காக இந்த தாக்குதல், என்ன காரணம்? தாக்குதல் நடத்தியது வந்து ஒரு இளைஞர், அவர் பேர் வந்து மேத்யூ தாமஸ் குரூக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ரீசெண்டாக தான் வந்து உயர்நிலை கல்வி முடிச்சிருக்காரு. அவர் வந்து நல்ல படித்த ஒரு மாணவர். கிராஜுவேட் பண்ணும்போது கூட வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காரு. அதுபோக தேசிய அளவில் கணிதத்திலும் அறிவியல்லையும் சிறந்து விளங்குவதற்காக பரிசுலாம் வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, ரிபப்ளிக்கன் கட்சிக்கும் எனக்கும் பிரச்சனை, ரிபப்ளிக்கன் கட்சி எனக்கு பிடிக்கல, ட்ரம்ப் எனக்கு பிடிக்கல, அதனால நான் கொன்று சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபர்தராக அதாவது வந்து இது எப்போ சொல்லியிருக்காருன்னா, இந்த சம்பவத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருக்காரு. ஏன்னா சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே வந்து தேடி பிடிக்கிறாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு புல்லட் வந்து ஆங்கிளை பார்த்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து போயிட்டு இது பண்ணும்போது அந்த பில்டிங்கில் இருக்காரு கண்டுபிடிச்சி, அங்கே வந்து அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு கிளாஸில் அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ அவருடைய வாகனத்தில் வந்து வெடி மருந்து செய்கிறதுக்கான பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதையும் கைப்பற்றியிருக்காங்க. அவர் வந்து காவல்துறை ஒரு துப்பாக்கி சூட்டில் இறந்துட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டுருந்துருக்காரு. அந்த வீடியோ வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது ட்ரம்ப்போடைய அரசியல் பிடிக்காத ஒரு நபராக இருந்திருக்காரு, ரிபப்ளிகன் கட்சி எதிர்மறையில் இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இன்னும் 2 நாட்களில் தான் வந்து ட்ரம்ப் வந்து அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிக்கிறதுக்காக ரிபப்ளிக் கட்சியை சேர்ந்த பிரதமர் அதிபர் வேட்பாளராக ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிற நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. அந்த நாட்டில் கொஞ்சம் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. இந்த தாக்குதலை பற்றி சர்வதேச தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? தாக்குதலை பற்றி உலக அளவில் எல்லா தலைவரும் முக்கியமான தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து பிரதமர் மோடியும் வந்து நண்பர் ட்ரம்ப்புக்கு கூட ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறார். போன வாட்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து மோடி போனார், துரதிர்ஷ்டம் அந்த தேர்தலில் ட்ரம்ப் தோத்துட்டார். அது வேறு விஷயம். இந்த வாட்டி வந்து இப்போது போல போல இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ட்வீட்டோட விட்டுட்டார்னு நினைக்கிறேன். அமெரிக்காலையும் வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான இருக்க அரசியல் கட்சி வச்சுருந்தவங்களும் இந்த சம்பவத்துக்கு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து போட்டி இருக்குதான், அந்த போட்டியை நாங்கள் வந்து ஓட்டு பெட்டியில் தீர்த்துக்குவோம், புல்லட்டு நாளை கிடையாது அப்படிங்கிறாங்க. இதுக்கும் வந்து விமர்சனங்கள்லாம் வருது. உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் நீங்கள் ஆயுதம் கொடுக்குறீங்க, ரஷ்யாவையும் பாலஸ்தீனத்தையும் அழிக்கிறதுக்கு நீங்கள் குண்டுகள் கொடுக்குறீங்க, ஆனால் உங்கள் நாட்டில் வந்து நாங்கள் வந்து வாக்குப்பட்டியில் பேசி தீர்த்துக்கும் வாக்குப்பட்டியில் தீர்வு காண்போம்னு சொல்கிறீங்க அப்படின்னு ட்ரம்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கதான் செய்கிறாங்க. முன்னாள் அதிபர் ஒபாமாவாக இருக்கட்டும், இப்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு ஆங்கிள் வைக்கப்படுது என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இதை வந்து திட்டமிட்டு செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கேமரா ஆங்கிள் இன்னொரு சைடில் இருக்க ஒரு ஆங்கிளில் வந்து அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் முன்னாடியே வந்து குனிஞ்சிட்ட மாதிரி ஒரு விஷுவல் இருக்குது. ஸோ அது வந்து சவுண்டு வரதுக்கு முன்னாடியே அவர் குனிஞ்சிட்டாரு
அப்படிங்கிறனால அவர் வந்து இது முன்கூட்டியே ஆர்கெஸ் பண்ணதா அப்படின்னு சிலர் இது கருத்து தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது. பட் சவுண்டு வந்தோடனே டக்குன்னு அவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு, புல்லட் அந்த ஃபயர் ஆன டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி அவர் ரியாக்ட் பண்ணிட்டார், அவர் அவ்வளோ அலர்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இது முன்னாடி ஆர்கெஸ் பண்ணதில்ல இல்லை அப்படிங்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் சம்பவம் நடைபெற்றது உண்மை. அதில் ட்ரம்ப் அவர்கள் வந்து உயிர் தப்பியிருக்கார், சம்பவத்துக்கு காரணமாக இருந்த அந்த நபர் வந்து உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிறது இப்போதைய உண்மையாக இருந்தது. ஓகே, ஒருவேளை அவரே பிளான் பண்ணிட்டு பண்ணாலும் எதுக்கு அவர் வந்து இப்படி பிளான் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஏன் ஓட்டு வாங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுவாங்களா? இது வந்து மற்ற யாருக்காவது நடந்துச்சு அப்படின்னா இந்த கேள்வி வராமல் இருக்கும். பட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி உண்டு. ஏன்னா 2012 ஒரு அதிபராக பதவியேற்கிறார், 2016 அவர் தோற்று போகிறார். தோற்று போன பிறகு வந்து அந்த ஒரு 1.5 டைம் இருக்கும், அதிகாரப்பூர்வமாக எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இவர் வந்து அந்த வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறணும் அப்படின்னு. அப்போ இவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணார், அந்த கேபிட்டல் ஹில் அப்படின்வாங்க, வெள்ளை மாளிகை அமைந்திருக்க இடம் ஒரு மலை மேலே தான் அந்த வெள்ளை மாளிகை அமைஞ்சிருக்கும். அந்த கேபிட்டல் ஹில் பகுதியில் வந்து சும்மா இல்லாமல் இவர் ஆதரவாளர்களை தூண்டி விட்டு அவங்க வெள்ளை மாளிகைக்குள்ளே கலவரம் பண்ணி அடித்து நொறுக்கி அதிபருடைய இருக்கையெல்லாம் போய் உட்காந்து அவ்வளோ அந்த இருக்கையை விட்டு இறங்க மாட்டேன் அவ்வளோ கூத்து பண்ணி ஒரு கலவரங்கள் பண்ண நபர் தான் அப்படிங்கிறனால அடுத்த அதிபர் தேர்தல் இப்போ ஏற்கனவே ஒரு மாதிரி நிறைய கேஸ்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கேஸில் இருந்தாலும் வந்து அவர் வந்து இப்போ தப்பிக்கணும்னா அதிபரானா அதை வச்சு தப்பிச்சுக்க முடியும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக இதை பயன்படுத்தியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அமெரிக்கா அதிகாரிகள் விசாரணை பண்ணால் தெரிய வரல. இந்த தாக்குதலுக்கு அடுத்தது ட்ரம்ப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக வச்சுருக்காங்களா அவரை? ட்ரம்ப் வந்து உடனடியாக வந்து செக்யூர் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க சொல்ல நேரத்தை ஜஸ்ட் வந்து அந்த காதில் உரைச்சிட்டு போனதுலாம் ரத்தம் வந்துருக்குது. இப்போ வந்து அவர் சேஃபாக தான் இருக்காரு. சோஷியல் மீடியாலேயும் வந்து போட்டிருக்காரு, நம்ம நாட்டுக்குள்ளே இப்படிலாம் நடக்கக்கூடாது, அமெரிக்காவை வந்து ஆண்டவன் காப்பாற்றிட்டாரு, நல்ல வேலையாக காப்பாற்றிட்டாரு, அமெரிக்கா ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. வழக்கம் போல் அந்த தேசபக்தி ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கேருந்து மூடிக்கிட்டு வந்து கடை வாங்கிட்டு போனாரான்னு தெரியல. அந்த டைலாக்ஸ்லாமும் பேசி வச்சுருக்காப்புல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுல இந்த மாற்றமும் கிடையாது. கிட்டத்தட்ட 99 விழுக்காடு வந்து அவர் தான் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனையினால் ஆப்போசிட்டில் இருக்க கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணுறத மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வேணா இருக்குது. ஏன்னா இவரோட 3 தான் பைடன் கூட, ஆனால் அவருக்கு வந்து ஞாபக மருதி இல்லாமல் எழுதி கொடுத்ததை படிக்கும்போது கூட தடுமாறிக்கிட்டு இருக்காரு, அவர் மெமரி கான்சியஸ் இல்லை அப்படிங்கிற விஷயம் சொன்னால் பைடனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து எதிரில் போட்டியிற ஆட்களுக்கான இருக்கலாம் சொல்லப்படுது. பட் அது என்னங்கிறத அதிகாரப்பூர்வ அறிவிப்போர் தான் தெரிய வரும். ஓகே, இப்போ இந்த தாக்குதல் நடத்தினா தாமஸை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னும் போது இதுக்கப்புறமும் வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்றது எப்படி ஒரு உத்தரவாதமாக சொல்ல முடியும்? இல்லை அது ஏற்கனவே வந்து ஒரு ரகசிய அமைப்புன்னு ஒன்று அங்கே இருந்துகிட்டு இருக்கு, சீக்ரெட் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை விசாரணைக்கு வர சொல்லி எஃபிஐ ஏற்கனவே சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு நீட்சியாக இது இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அமெரிக்காவுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வந்து இந்தியாவுடைய ஒரு என்ன சொல்ல முடியும், இந்தியாவுடைய உலக அமைப்புகளும் வந்து அங்கே சில சட்டவிரோத செயல்களை ஈடுபட்டுட்டு இருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ அமெரிக்காவுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அது வழக்கமாக அமெரிக்காவில் வந்து துப்பாக்கி சுடுற சம்பவங்கள் நடைபெறும். திடீர்னு யாரோ ஒருத்தர் சைக்கத்தனமாக போயிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து ஸ்கூலுக்குள்ளே போய் சுட்டுட்டு வருவான், இல்லை மாலில் சுட்டுட்டு வருவான், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு இப்படி சகட்டு மணி கண்ணில் பாரு சுட்டுற சைக்கிள்கள்லாம் வந்து அமெரிக்காவில் சகஜமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஓகே, அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி வந்து துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்குங்களா? அமெரிக்காவில் வந்து துப்பாக்கி சுடுற சம்பவங்கள் வந்து வழக்கமான ஒன்று தான். ஏன்னா துப்பாக்கி வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி சைக்கோத்தனமான ஒரு விஷயங்கள் வந்து அந்த ஊரில் வந்து நிறைய மாகாணங்களில் நடைபெற்றுருக்கு. அதை தாண்டி முக்கியமாக தலைவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா அதிபராக இருந்து அதாவது 1776 அமெரிக்கா வந்து சுதந்திரம் பெற்றுச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு 9 அதிபர்கள் மேலே துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடைபெற்று 8 பேர் மேலே வந்து துப்பாக்கி சூடு, ஒருத்தர் மேலே கையெறி குண்டு வீசப்பட்டிருக்குது. இதில் ஒரு 4 பேர் உயிரிழந்தும் போயிருக்காங்க. முதல் முறையாக அமெரிக்க வரலாற்றில் 1865 அமெரிக்காவுடைய 16வது அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டார். கருப்பின மக்கள் விடுதலைக்காக அவர் போராடினார் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து சுட்டுக் கொண்டாங்க. ஒரு அவரும் அவருடைய மனைவியும் வந்து ஒரு ட்ராமா ஸ்டேஜ் ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு வந்து ஒரு 10 நாட்களில் அந்த குற்றவாளியை வந்து காவல்துறை சுட்டுக் கொண்டாங்க.
1881 அமெரிக்காவுடைய 20வது அதிபராக இருந்த ஜேம்ஸ் கேர்ஃபீல்ட் அவரையும் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி அவரை துப்பாக்கியில் சொல்கிறாங்க. செப்டம்பர் 19ஆம் தேதி இறந்து போகிறார். அதுலேயும் வந்து குற்றவாளி வந்து தண்டிக்கப்படுறாரு. 1901 25வது பிரதமராக இருந்த உரம் சுட்டுக் கொல்லப்படுறார். இந்த மாதிரி 3 இன்சிடென்ட் இருக்குது. அடுத்தபடியாக வந்து உலகத்துக்கே ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஜான் கெனடி அவருடைய துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றுச்சு. இந்த மாதிரி 4 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டுட்டாங்க. அதுபோக ஒரு 5 பேர் மேலே வந்து தாக்குதல் நடைபெற்று அவங்க வந்து உயிர் பழச்ச சம்பவங்களும் இருக்குது. ஜார்ஜ் டபிள்யூ புஷ், இந்தியாவுக்கு அதிகமாக தெரிந்த ஜார்ஜ் புஷ், தசாவதாரம் படத்தில் கூட கமல் ஒரு கெட்ட போட்டிருப்பார்ல அந்த புஷ், இவங்க 5 பேர் வந்து தாக்குதல் தப்பிச்சுக்காங்க. இதில் வந்து வழக்கமாக வந்து துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கும். புஷ் விஷயத்தில் வந்து ஹேண்ட் கிரனேட் கையெறி குண்டை வீசியிருக்காங்க, அதை வந்து தப்பிச்சிருக்காரு. இது வந்து அதிபர்களுக்கு மட்டும் தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை, கெனடியோடைய சகோதரர் ஒருத்தர் இருந்திருக்கார், அவருக்கும் வந்து துப்பாக்கி சூடு நடைபெற்று அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். இவர் வந்து அரசியலுக்குள்ளே இல்லாத ஒரு நபர், தீவிர அரசியலில் இல்லாத நபராக இருந்திருக்கார். அது போக அப்படின்னு பார்த்தோம்னா அதிபர் தேர்தலில் போட்டியிடும் போது நடைபெற்ற சம்பவங்கள் வந்து ட்ரம்ப்போடு சேர்த்து 3 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. 1912 ட்ரம்ப்புடைய அதே ரிபப்ளிக் கட்சியைச் சேர்ந்த தியோடர் ரூஸ்வெல்ட் அவர் மேலே ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்குது. 1972 டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்த அதிபர் வேட்பாளர் அவர் மேல் நடந்திருக்கு. இப்போ 2024 ட்ரம்ப் மேல் நடைபெற்றிருக்கு. ஸோ அமெரிக்க வரலாற்றில் இது நடந்திருக்கு. பட் அது எந்தளவுக்கு போகுது, தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வருதா அப்படிங்கிற விஷயம் தெரியல. புலனாய்வுல விசாரணை வந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு வந்து ட்ரம்ப் சேஃபாக இருக்காரு. இந்த 9 பேர் லிஸ்ட் கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஏன் மக்களுக்கு அவங்க மேலே ஏதாவது கோபமா இல்லை வன்மையா, எதனால இந்த துப்பாக்கி சூடு கை குண்டு இதெல்லாம்? அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் வந்து 9 இன்சிடென்ட் நடந்தது. இந்தியாவில் ஒரு 2 சம்பவம் நடப்பட்டுருக்குது, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி. பாகிஸ்தானில் ரீசெண்டாக வந்து பெனசீர் பூட்டா, அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. மக்களில் ஒரு தரப்பு வந்து என்ன பண்ணுறாங்க, விரக்தியின் வெளிப்பாடு இல்லை கோபம் அப்படின்னு வரும்போது ஆப்போசிட்டில் இருக்கால வந்து காலி பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு முயற்சியில் எடுக்கிறாங்க. அது வந்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்கிற ஏதோ ஒரு தவறு அல்லது அவங்க சரின்னு செஞ்ச ஒரு விஷயம் யாரோ ஒருத்தரை புண்படுத்துது அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உலகளவில் இது நிறையா உதாரணங்கள் இருக்குது, அதை வந்து இன்னொரு நாள் நான் விரிவாக பேசுவோம். இது வந்து அதிகார வர்க்கத்தை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய குரல் கேட்கப்படலை, நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தியும் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். இல்லை இதுக்கு பின்னாடி வந்து சர்வதேச சக்திகளுடைய ஈடுபாடும் இருக்கலாம். வெளிநாட்டு சக்திகள், ஏன்னா இப்போ ராஜீவ்காந்தி வழக்காக இருக்கட்டும், அதில் வந்து ஏகப்பட்ட கதைகள்லாம் சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கும்போது அதில் அமெரிக்காவுக்கு பங்கு இருக்குது, வெளிநாடுகள் நிதியுதவி அளித்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கிளியர் கட்டாக நமக்கு தெரியல. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து பிரச்சாரத்திலலாம் ஈடுபடுவாரா? அதில் அந்த ஒரு பாதிப்பு இருக்க போகிறதில்ல. என்ன ஒன்று கொஞ்சம் செக்யூர்டாக வந்து இது பண்ண போகிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தியோடர் ரூஸ்வெல்ட் அவர் வந்து இதே மாதிரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அவரை நோக்கி துப்பாக்கி பண்ணப்படுச்சு. என்னென்னா அவர் வந்து அந்த கொள்கை விளக்கங்களுக்கு வந்து பேப்பர் சுற்றினால அந்த பேப்பர் மேலேயும் அதுக்கு முன்னாடி கவர் பண்ணி ஒரு கிளாஸ் ஷீல்டு வச்சுருந்தார், அதில் பட்டுனால அவர் உயிர் தப்பிட்டார். அதனால் இப்போ வந்து அதே மாதிரி வந்து ஒரு ஷீல்டு, ப்ரொடக்டிவ் ஷீல்டு வச்சு சுற்றி பாதுகாப்பு காட்கள் வச்சு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து மோடி நிற்கலையா, மோடி வந்து பப்ளிக்கில் பேசும்போது வந்து குடியரசு தினத்துலேயும் சுதந்திர தினத்துலையும் அவர் பேசும்போதெல்லாம் வந்து அந்த ஒரு ஷீல்டை வச்சு நிப்பாட்டிதான் பேசுவாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்க பிரதமர்களுக்கும் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு வந்து வழக்கமானவங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி மெசேஜோட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக பிரச்சாரம் மேற்கொள்வாங்க, அதை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.